சோ இன்னைக்கு நம்ம இந்த யோகத்தின் ஏணிப்படிகள் இன்னும் அதை பத்தி நம்ம பேச போறோம். இது பகவத்கீதையில இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். நான் கொஞ்சம் எல்லாத்தையும் கவனமா கேட்கறதுக்காக வேண்டி நான் ரிக்வஸ்ட் பண்றேன். ஏன்னா இது டெக்னிக்கல் சப்ஜெக்ட், இது வந்துட்டு ஒரு கதை மாதிரி கிடையாது. இது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே ஒன்னுக்கு ஒன்னு கனெக்டடா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. இத ஃபர்ஸ்ட் இந்த பகவத்கீதையில பாத்தீங்கன்னா அர்ஜுனர் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எல்லா உறவினர்களையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய போர்க்களத்தினுடைய சுச்சுவேஷனை பார்த்துட்டு அவர் வந்து இன்னும் இது போர் பண்ண முடியாது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அது அப்போ அவர் வெவ்வேறு காரணங்களை வந்து கொடுக்குறாருங்க. ஸோ என்னென்ன காரணங்களை கொடுக்குறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, என்னோட உறவினர்கள்லாம் செத்து போயிட்டாங்கன்னா நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது, அதுக்கப்புறம் இங்க இருக்கவங்க வந்துட்டு எல்லாம் பெரியவங்க மூத்தவங்க அவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்கள எல்லாம் எப்படி நான் கொள்றது, இவங்களை கொண்டா எனக்கு பாவம் வரும் நோ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற பெரியவங்க எல்லாம் வந்து அழிஞ்சிட்டாங்க அப்படின்னா இருக்கிற குலம் எல்லாமே வந்து நாசமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ விதமான இதை வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து அவர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஆர்குமெண்ட்ஸ்க்கும் கிருஷ்ணர் வந்து பதில் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு ஒவ்வொரு யோகமா வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கர்ம யோகா, அதுக்கப்புறம் ஞான யோகா, அதுக்கப்புறம் அஷ்டாங்க யோகா, ஸோ அப்புறம் வந்துட்டு பக்தி யோகா, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் எல்லா இன்னும் வெவ்வேறு யோகங்களை வந்து கொடுக்குறாரு. ஸோ இப்போ இந்த யோகாங்கிற வார்த்தை இன்னும் காமனா வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணப்படுது. எல்லா நிறைய பேர் வந்து இந்த இந்த வார்த்தையை வந்து காமனா யூஸ் பண்றாங்க. ஸோ யோகானா வந்துட்டு திருப்பியும் நம்ம வந்து பகவானோட ஒரு உறவை வந்து புதுப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து யோகா. இப்போ இந்த இது இந்த யோகா கிளாஸஸ் அதெல்லாம் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலா சொல்ல போனா ஆசனங்கள் பண்றாங்க, அவங்க ஏதோ ஒரு எக்ஸசைஸ் ஹெல்த்துக்காக வேண்டி பண்றாங்க. ஸோ அது வந்துட்டு அதுக்கும் இந்த யோக முறைகளுக்கும் வந்து நம்ம சம்பந்தப்படுத்த முடியாது. ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏணிப்படிகள், இன்னும் யோக முறையில ஏணிப்படிகள். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் இது இந்த யோக முறைக்கு போகல அப்படின்னா, ஸோ பேசிக்கா இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு பாவமான வாழ்க்கை, பாவத்தனம், இன்னும் பாவமா இருக்கக்கூடிய வாழ்க்கை. ஸோ இப்போ அதுல பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இருக்கிறது எல்லாமே, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பகவானுக்கு சொந்தம். அந்த பகவானுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு பகவானுடைய சேவையில நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து அதுதான் ப்ராப்பரான ஒரு விஷயம். ஸோ இப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்கு, உங்க வீடு இருக்கு, இல்ல உங்க செல்போன் இருக்கு. ஸோ அதை வந்து யாராவது வந்து அபகரிச்சிட்டாங்க அப்படின்னா, யாராவது அவங்க பேர்ல எழுதி வச்சுக்கிட்டாங்க, இல்ல உங்க செல்போனை வந்து அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனை வந்துட்டு நோ திருடன் சொல்லி சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுப்பீங்க. ஸோ இப்போ அதே மாதிரி இங்க பகவானுடைய சொத்தை வந்து நம்ம எடுத்து அனுபவிச்சோம் அப்படின்னா நம்ம திருடர்கள் ஆகணும். ஸோ அது வந்து பாவமான பாவப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஸோ இந்த பகவானுடைய சொத்தை பகவானுடைய சேவையில யூஸ் பண்றதுங்கிறது வந்து பக்தி. ஸோ பகவானுடைய சொத்தை வந்துட்டு பகவான் நம்ம வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம இந்த பௌதிக வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது அதுலயும் ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு வந்துட்டு நான் சாஸ்திரத்துப்படி பகவான் சொல் பேச்சு கேட்டு நான் அவர் எப்படி சொல்றாரோ அந்த மாதிரி நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா அது வந்து புண்ணியம்னு சொல்றோம். பகவானுடைய சொல் பேச்ச கேட்க மாட்டேன், நான் எனக்கு எப்படி தேவையோ அப்படி வந்து நான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து நோ பாவம்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து பாவத்தின் இரண்டு ரெண்டு பிரிவுகள். ஸோ ஒன்னு வந்து நோ ஆக்சுவல் புண்ணியம் அப்படின்னா பகவானுடைய சொத்தை பகவானுடைய சேவையில யூஸ் பண்ணாதான் அது வந்து ஆக்சுவல் புண்ணியம். அப்படி இல்லை அப்படிங்கும் போது என்ன ஆகுது, உங்களுக்கு ரெண்டு பிரிவு ஆகுது. அது வந்து பாவத்தின் இரண்டு பிரிவுகள். அந்த பாவத்துல இரண்டு பிரிவுகள்ல வந்துட்டு ஒன்னு வந்து புண்ணியம்னு சொல்றோம், இன்னொன்னு பாவம்னு சொல்றோம். ஸோ இது ரெண்டு வகையான புண்ணிய பாவங்கள் இருக்கு. ஒன்னு வந்துட்டு ஆன்மீக திருஷ்டியில இருக்கக்கூடிய புண்ணியம் வந்துட்டு பகவானுடைய சொத்து பகவானுடைய சேவையில, அண்ட் பௌதிகமா இருக்கக்கூடிய இது பாவம்னா வந்து பகவானோட சொத்தை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது ஆன்மீக திருஷ்டியில ஆல்ரெடி பாவம் ஆயிடுச்சது. ஸோ அந்த இது வந்து பௌதிகம்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதுல வந்து ரெண்டு விஷயங்கள், ஒன்னு
இன்னும் பௌதிகமா இருக்கக்கூடிய பாவம் அது வந்துட்டு பகவானுடைய சொத்தை வந்து அபகரிச்சுட்டு பகவானுடைய சொல் பேச்சும் கேட்கறது இல்ல. சோ அது வந்து கம்ப்ளீட் பாவம். சோ இன்னொன்னு வந்து பகவானுடைய சொத்தை வந்து நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், பட் ஆனா அது வந்து பகவான் எப்படி சொல்றாரோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா அது வந்து புண்ணியம்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு உதாரணம் கொடுப்போம். எப்படின்னா இப்போ ஒரு திருடன் வந்து பேங்க்ல போய் திருடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டு பேர் திருடுறாங்க. ஸோ பேங்க்ல போய் திருடுறாங்க, திருடுறதே தப்பு. ஸோ அதுல வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதி பாதி சரியா பிரிச்சுக்கணும், அதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட். ஸோ அவங்க வந்து சரியா பிரிக்கல, ஒருத்தன் வந்து ஜாஸ்தி எடுக்கணும்னு பாக்குறான், இல்ல ஒருத்தன் வந்து ஃபுல்லா எடுத்துக்கணும்னு பாக்குறான். அதை வந்து இன்னொருத்தருடன் சொல்றான், டே நீ பாவம் பண்ணாதடா, இந்த மாதிரி பண்ணாத, ரெண்டு பேரும் இன்னும் சரியா சரிசமமா பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணதே பாவம் பேங்க்ல திருடுனது, அதுல வேற இன்னொரு பாவம். ஸோ அதுல வந்து இவங்க சரியா பிரிச்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இதுல வந்து முதல் பாவம் என்ன அப்படின்னா பகவான் கிட்ட இருந்து சொத்தை பறிச்சது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாவம். செகண்ட் பாவம் வந்து அதை அனுபவிக்கும் போது பகவான் வந்து சொல்றாரு, சரி நீ என்னோட சொத்தை எடுத்துட்ட, பட் ஆனா நான் சொல்ற பேச்சை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீ அனுபவி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னா அது வந்து மகாபாவம். ஸோ அதுதான் வந்து பௌதிக பாவம்னு சொல்லி சொல்றது. ஸோ இப்ப இந்த ரெண்டு வகையான புண்ணிய பாவங்கள் இருக்கு, ஆன்மீக திருஷ்டியில இருக்கக்கூடிய புண்ணிய பாவங்கள், பௌதிக திருஷ்டியில் இருக்கக்கூடிய புண்ணிய பாவங்கள். ஸோ பௌதிக திருஷ்டியா இருக்கக்கூடிய புண்ணியம் பாவம் இரண்டுமே வந்து இன்னும் பாவங்கள் தான். ஸோ இப்போ இந்த பாவ காரியங்கள் இன்னும் எப்ப நடக்குதோ ஸோ அதை வந்துட்டு சொல்றோம், அது வந்து பாவப்பட்ட வாழ்க்கை. அது வந்து யோகா லேடர்ல வரவே வராது, யோக அந்த ஏணிப்படியில வரவே வராது அது. ஸோ இது வந்து பாவப்பட்ட வாழ்க்கை. ஸோ அது வந்து இந்த மகா பாவம்னு சொல்லி சொன்னமே, லைக் நான் பகவானுடைய சொத்தை அபகரிச்சது உண்டு, அதுக்கு மேல பகவானோட சொல் பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்னா வந்துட்டு அது யோக முறையிலேயே வராது. ஸோ ஃபர்ஸ்ட் இது யோக முறைனா என்னது, பகவான் கிட்ட சரணடைகிறதுக்கு உண்டான ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க, அதுதான் வந்து யோக முறை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யோகம் என்ன அப்படின்னா அது வந்து கர்ம யோகம். ஸோ கர்ம யோகத்துல என்ன சொல்றோம், இந்த இதுவும் கர்ம யோகமும் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா வந்து ஜனங்க யூஸ் பண்றாங்க. இன்னும் நம்ம டிவோட்டிஸ் கூட ரொம்ப லைக் நிறைய பேர் வந்து ரொம்ப கேஷுவலா வந்து இந்த கர்மயோகம் நான் கர்மயோகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அது கிடையாது. கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா சாஸ்திரத்துல கொடுத்துருக்கக்கூடிய விதிமுறைகளை இன்னும் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா தான் வந்து அதுக்குண்டான அந்த இது அந்த வார்த்தைக்கு உண்டான மீனிங்கே வருது. இல்லைன்னா இந்த கர்மாங்கிற வார்த்தைக்கு மீனிங்கே கிடையாது. ஸோ இல்ல அந்த சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா விகர்மான்னு போயிடுது. விகர்மான்னா பௌதிக பாவம். ஸோ கர்மா அப்படின்னா பௌதிக புண்ணியம், இன்னும் அட்லீஸ்ட் பௌதிக புண்ணியமாவது இருக்கணும். ஸோ கர்மா அப்படிங்கும் போது அதுக்கு என்னெல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ர இந்த வர்ணங்கள் வந்து கிளியரா இருக்கணும், அது ஒண்ணு முக்கியமான விஷயம். அதுக்கு மேல இன்னும் நம்ம வந்துட்டு அதுல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வர்ணங்களுக்குண்டான செயல்பாடுகள் நோ வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், அப்பதான் வந்து அது கர்மயோகம் ஆகுது. இல்லைன்னா வந்துட்டு இன்னும் நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை பண்றேன், இல்லை வேற எங்கேயோ வேலை பண்றேன், அந்த வேலையை வந்துட்டு நான் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னா அது கர்மயோகம் ஆகாது. ஸோ கர்மயோகம்ங்கிறது வந்துட்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இன்னும் கர்மயோகம்ங்கிறது வந்து சாஸ்திரத்துல கொடுத்துருக்க விதிப்படி இன்னும் பண்ணாதான் அது கர்மயோகம். ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராமணருக்கு வந்து இன்னும் யஜன யாஜன பட்டன பாட்டன இன்னும் அந்த மாதிரி இருக்கு. வைஷ்யர்களுக்கு வந்துட்டு இன்னும் கிருஷி கோரக்ஷ வாணிஜ்யம் இன்னும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்னும் கிளாஸ் ஆஃப் பீப்புள் இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்கு. ஸோ அவங்க அந்த மாதிரிதான் இருக்கணும், அப்பதான் வந்து அது கர்மயோகம் ஆகுது. ஸோ அப்படிங்கும் போது ஆக்சுவலா சொல்ல போனா கலியுகத்துல நம்ம வந்து வர்ணங்கள் இன்னும் யாரு பிராமணர் யாரு சத்திரியர் அப்படின்னு சொல்லி அந்த வர்ணங்களை இன்னும் கிளியரா பாக்குறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம், எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு. கலவு சூத்ர சம்பவம் வேற சொல்றாங்க. ஸோ அப்ப கர்மயோகத்தை ஸ்டார்ட் பண்றதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னும் கர்மயோகத்தை ஸ்டார்ட் கூட பண்ண முடியாது நம்மளால. ஸோ இப்போ கர்மயோகம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த இந்த விதிமுறைகளை பத்தி லைக் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் இது மட்டும் இல்ல, அவங்க வந்து தேவ யஜ்யா பூத யஜ்யா பித்ரு யஜ்யா இந்த மாதிரி எக்கச்சக்கமான யஜ்யங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணாதான் வந்து அது கர்மயோகம் ஆகுது. நம்ம வந்து ஏதோ காலையில நான் ஒரு பூஜை பண்றேன் சாயங்காலம் ஒரு பூஜை பண்றேன் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. ஸோ இது இருக்கிற எல்லா யாகங்களையும் வந்து பின்பற்றணும். ஒரு விஷயம் வந்து பூத யஜ்யத்துல வந்துட்டு இன்னும் ஒரு விஷயம் ப்ரபுபாத் சொல்லுவாரு. ஸோ ஒரு கிரகஸ்தரா இருக்கவங்க வீட்டுக்கு வெளியில போய் இன்னும்
கூப்பிடணும். இந்த மாதிரி யாராவது இன்னும் பசியா இருக்கீங்களா, யாராவது இன்னும் சாப்பிட்றதுக்கு இருக்கீங்களா, இன்னும் நான் வந்து சாப்பிட போறேன், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பரிமாறிட்டு நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கணுமாம். சோ எந்த ஒரு அது வந்து பூதயக்கியம், அதாவது இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது. தேவ யஜ்யம் அப்படின்னா இருக்கிற தேவர்களுக்கு எல்லாம் வந்துட்டு யாகங்கள் பண்ணணும். அதுக்கு ஒவ்வொரு தேவர்களுக்கும் வந்துட்டு நம்ம இன்னும் திருப்திப்படுத்துறதுக்கு யாகங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் பித்ரு யஜ்யம், சோ அது லைக் முன்னோர்களுக்காக வேண்டி யஜ்யம் பண்றது. சோ அந்த மாதிரி நிறைய இன்னும் விதிமுறைகள் இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கலியுகத்துல அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளு கிடையாது, அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு ஆளு கிடையாது, அது எல்லாம் கிளியரா தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து யாருக்கும் சக்தி கிடையாது. சோ இந்த கர்ம யோகம்ங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஆக்சுவலா சொல்ல போனா. எனிவே அது வந்து பகவத்கீதையில கொடுத்துருக்கு, சோ நம்ம அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ கர்மயோகம்ல வந்து ரெண்டு வகையான கர்மயோகங்கள் இருக்கு. சோ இப்ப பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வகையான கர்மயோகம் வந்து சகாம கர்மயோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்போ அர்ஜுனர் வந்து நான் இவங்களை எல்லாம் கொன்னுட்டேன்னா நான் எப்படி வந்து நான் சந்தோஷமா இருக்கிறது, என்னுடைய சந்தோஷத்துக்கு வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சோ அப்ப கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, இங்க பாரு இவங்கெல்லாம் வந்து நீ வந்து சத்ரியன், சத்ரியனுக்கு வந்துட்டு லைக் நீ ஃபைட் பண்ண அப்படின்னா உனக்கு இந்த என்ன சொல்றது, இந்த உலகத்துல வந்து இந்த ராஜ்யம் கிடைக்கும், பெரிய ஒரு ராஜாங்கம் கிடைக்கும், அதுக்கப்புறம் அதை ஆட்சி பண்ணி நீ சந்தோஷமா இருக்கலாம். அப்படியே நீ இந்த போர்ல செத்து போயிட்ட அப்படின்னா உனக்கு ஸ்வர்கம் கிடைக்கும், ஸ்வர்கத்துல போய் நீ என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. சோ இந்த ரெண்டு வகையா சொல்றாரு. சோ இது இதை வந்து என்ன, இதுல வந்துட்டு ஒரு சாஸ்திரம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சோ கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, பியூரா உனக்கு இந்த உலகத்தை எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்றாரு. சோ இது வந்து இன்னும் கம்ப்ளீட்டா வந்துட்டு சகாம கர்மயோகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சகாம கர்மயோகம் அப்படின்னா இந்த உலகத்தை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து எனக்கு போகல, ஆனா நான் வந்து பகவானுடைய சொல் பேச்ச கேட்டு நான் நடக்கணும்னு விரும்புறேன். சோ அப்படி இருக்கும்போது வந்து அது சகாம கர்மயோகம் ஆகுது. சோ அப்ப வந்துட்டு இந்த சகாம கர்மயோகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணுங்கிற அந்த முதல் படி இன்னும் வந்து வருது அதுல. சோ இப்போ இன்னும் கிருஷ்ணர் சொல் பேச்ச வந்து கேட்கிறாரு அவர். சோ லைக் அது அதனால வந்து அது சாஸ்திரம்னு வச்சுக்கலாம். சோ சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றதுங்கிறத ஃபர்ஸ்ட் முதல் படி வந்து சகாம கர்ம யோகத்துல வருது. அதுல வந்து நம்ம பண்ணக்கூடிய வேலைக்கு உண்டான பலன்களை வந்து அனுபவிக்கணுங்கிற அந்த ஆசை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இப்ப சகாம கர்ம யோகத்துல இருந்து மேல போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வருது வந்து நிஷ்காம கர்ம யோகம். சோ நிஷ்காம கர்ம யோகம் அப்படின்னா என்னது, இப்ப வந்து நான் சாஸ்திரத்துபடி எல்லா வேலையும் பண்றேன், பட் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா என் மனசு வந்து கொஞ்சம் தூய்மை அடையுது. மனசு தூய்மை அடைஞ்சா என்ன ஆகுது, அதனால நான் பண்ணக்கூடிய வேலையிலிருந்து வரக்கூடிய பலனை வந்து அனுபவிக்கணுங்கிற அந்த ஆசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு போகுது. அது எப்ப வந்து ஜீரோ ஆகுதோ இல்ல ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆகுதோ அந்த சமயத்துல அதை வந்து நிஷ்காம கர்மயோகம்னு சொல்றாங்க. நிஷ்காம காம அப்படின்னா வந்து ஆசைகள். சோ நிஷ்காம கர்மயோகம் அப்படின்னா இந்த இருக்கு இந்த செஞ்சிருக்கக்கூடிய செயலனுடைய பலனை வந்து அனுபவிக்கணுங்கிற அந்த ஆசை வந்து எனக்கு போயிடுச்சு அப்படிங்கும் போது நிஷ்காம கர்ம யோகம் ஆகுது. சோ இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகா பகவத்கீதையில எல்லாரும் கோட் பண்ணுவாங்க, அது என்னது, மா கர்ம ஃபல கேதுர்போர். சோ ஓகே, சோ லைக் சடனா ஞாபகம் வர மாட்டேங்குது. எனிவேஸ், சோ இது வந்துட்டு இந்த கர்மயோகத்தினுடைய ஒரு இதை வந்து எல்லாரும் கோட் பண்ணுவாங்க. இது நீங்க வந்து நீ உன்னுடைய வேலையை பண்ணு, அதனுடைய பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பலன் வந்து பகவானுக்கு போய் சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நிஷ்காம கர்மயோகம் ஆக்சுவலா. சோ நம்ம பண்ணக்கூடிய வேலையினுடைய பலன்கள் வந்துட்டு நான் அனுபவிக்க கூடாது, அதை வந்து இது என்ன சொல்றது, மத்தவங்களுக்காக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இது வந்துட்டு நிஷ்காம கர்மயோகம் சொல்றோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர்றது வந்துட்டு இந்த மாதிரி நிஷ்காம கர்மயோகத்தை வந்து நான் நோ ரெகுலரா பிராக்டிஸ் பண்றேன், நோ நல்லபடியா வந்துட்டு அந்த கர்மா அப்படின்னா எகைன் அதோட டெபினிஷன் என்னது, வேதத்துல கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையை நடத்துறது, இல்ல வேதத்துல கொடுத்துருக்கிற மாதிரி அந்த யாகங்கள் பண்றது, மத்த இன்னும் வேலைகளை பண்றது, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்பதான் வந்து அது கர்மயோகம்னு ஆகுது. அதுல வரக்கூடிய பலனை வந்து நான் ஆல்ரெடி இன்னும் துறந்துட்டேன், இன்னும் எனக்கு விரக்தி, அது மேல விரக்தி வந்துடுச்சு.
இப்ப நெக்ஸ்ட் நிஷ்காம கர்மயோகத்தை பண்ண 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 என்ன ஆகுது அப்படின்னா, இன்னி கொஞ்சம் ஹிருதயம் வந்து இன்னி கொஞ்சம் வந்து தூய்மை அடையுது. ஸோ அந்த தூய்மையினால என்ன ஆகுது, எனக்கு கொஞ்சம் ஞானம் வந்து இன்னும் பிறக்குது. ஸோ எப்ப வரைக்கும் எனக்கு இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அது வரைக்கும் ஞானம் பிறக்காது. ஸோ நம்ம எத்தனையோ இடத்துல வந்து இந்த இந்த வார்த்தை வந்து வந்திருக்கும், ஞானம் 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 சொல்லிட்டு, நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வரும், தமிழ்ல ஞானம் சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ இந்த ஞானத்தை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது வந்துட்டு இப்போ இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் நம்ம படிக்கிறோம், ஸ்கூல் காலேஜ் அதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறோம், இது எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றாங்க, அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அஜ்ஞானம், ஏன்னா இது வந்து நம்ம உடல், நம்ம இந்த உடல், இந்த உடலை வந்து பாதுகாக்கணும், இந்த உடலை வந்து இந்த உடலுக்காக தான் நம்ம செய்யறது எல்லாமே அப்படிங்கறத ஒரு அப்படிங்கிற ஒரு ஐடியால நம்ம போனோம் அப்படின்னா அது வந்து அஜ்ஞானம். எது வந்து நம்ம தேகாத்ம புத்திய வந்து அதாவது நம்ம தேகத்தை வந்து அதை பத்தின சிந்தனைய வந்து ஜாஸ்தி பண்ணுதோ அதை வந்து அஜ்ஞானம் சொல்றோம். ஞானம்னா என்னது, இந்த தேகத்தை பத்தின சிந்தனைகள் கம்மியாயி ஆத்மாவின் பத்தின சிந்தனைகள் வந்து ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஞானம்னு சொல்லி சொல்றோம். ஸோ பிரபுபாத் வந்து அடிக்கடி சொல்லுவார் இந்த மாதிரி, நாலேஜ்னா வந்துட்டு இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கிற இன்னும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது தான் வந்து நாலேஜ். ஸோ இந்த ஞான யோகங்கிற இது, இந்த அஷ்டாங்க இது வந்து என்ன சொல்றது, இந்த நிஷ்காம கர்ம யோகத்தை பண்ணி பண்ணி இன்னும் ஹிருதயம் வந்து சுத்தம் அடையுது. சுத்தம் அடைய அடைய என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா போய் நம்ம ஞானத்தை வந்து அடையிறோம். ஸோ அப்பதான் வந்து ஞான யோகம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஞான யோகத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, யாரும் லைக் யாரோ ஒருத்தர் சரி இன்னைக்கு வந்து நான் யோக முறைகளை பின்பற்றணும், எந்த யோகம் எனக்கு பெஸ்ட்டு, சரி ஞான யோகம் நல்லா இருக்கும் போல இருக்கு, நான் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி நடக்காது. நோ, ஃபர்ஸ்ட் கர்மயோகத்தை பண்ணி நோ ஹிருதயத்தை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஞான யோகத்துக்கு வர முடியும். ஸோ ஞான யோகத்துக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவனுக்கு ஆல்ரெடி இந்த உலகத்தை அனுபவிக்கணுங்கிற அந்த ஆசை போயிருக்கணும், அதுக்கு மேல அவருக்கு வந்து இந்த இந்த டெம்பரவரியான இந்த செயல்கள், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய செயல்கள், ஈவன் அந்த கர்மத்தை பண்றதோ அந்த ஆசையும் கூட போயிருக்கணும் அவருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா, இந்த நான் இப்போ இந்த கர்மயோகத்துல என்ன பண்றேன், நான் இந்த சாஸ்திரத்துப்படி எல்லா விதிமுறைகள் படி எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஏன் ஃபாலோ பண்றேன் அதை, ஏன்னா எனக்கு ஏதோ கிடைக்கும், எனக்கு என்ன சொல்றது, ஏதோ அதுக்குண்டான பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பிரதிபலன் என்னது, அதுவும் டெம்பரவரி. இந்த வேலை நான் பண்றதும் வந்து டெம்பரவரி, எல்லாமே வந்துட்டு பௌதிகமா இருக்கு இதுல. ஸோ அதனால அவரு இதை தற்காலிகமான பௌதிகமான இருக்கக்கூடிய செயல்களையும் வந்து அவர் திறந்துடுறாரு. ஸோ ரெண்டு விஷயத்த திறக்கிறாரு, ஒன்னு நோ செயல்கள் செய்யக்கூடியதுனால வரக்கூடிய பலன்களை வந்து துறக்கிறாரு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் செயல்களையும் வந்து திறந்துடுறாரு. ஸோ அவர் வந்து எந்த ஒரு நோ கர்மகாண்ட செயல்களையும் வந்து பண்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் வந்து அவர் ஞான யோகத்தை வந்து அடைகிறாரு. அந்த ஞான யோகத்துல இருந்து பாத்தீங்கன்னா, ஞான யோகத்தோட முதல் படியே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நோ எந்த ஒரு ஆசை பாசங்கள் நோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லுவார், பிரம்ம பூத பிரசன்னாத்மா நா சோஷதி நா காங்கஷதி சமசர்வேஷு பூத்தேஷு மத்பக்தே லபதே பராம். ஸோ இந்த பிரம்ம பூதா ஸ்டேஜ் நோ அதுதான் வந்து ஞான யோகத்தினுடைய நோ ஆக்சுவலா ஸ்டார்டிங் பாயிண்ட், இல்ல அது அது வந்து ஞான யோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இது. நா சோஷத்தி நா காங்கஷதி அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த பத்தியும் எனக்கு இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையும் இல்லை, இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு இந்த இது நடக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஞான யோகத்துல முன்னேற என்ன ஆகுது, இன்னி கொஞ்சம் வந்து ஹார்ட் வந்து கிளீன் ஆகுது, இன்னி கொஞ்சம் ஹிருதயம் சுத்தமாகுது. சுத்தமாச்சுன்னா என்ன ஆகுது, நெக்ஸ்ட் அவங்க வந்து இது முக்தியை நோக்கி செல்றாங்க. ஸோ இந்த ஞான யோகத்தினுடைய இலக்கு வந்து முக்தி. ஸோ அந்த மாதிரி முக்தியை நோக்கி அவர் வந்து போகிறாரு. ஸோ பட் இன்னும் கிருஷ்ணர் சொல்றாரு, பகுனாம் ஜென்மநாமந்தே ஞானமாம் மாம் பிரபத்ததே வாசுதேவம் சர்வமிதி சா மகாத்மா சுதுர்லபா. ஸோ அப்படின்னா இந்த ஞானிகள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு மேல வந்து இருக்கக்கூடிய ஞானிகள் ரொம்ப ரொம்ப லைஃபுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன சரணடையறதுக்கு உண்டான ஒரு இது கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்றாரு. ஸோ பகுனாம் ஜென்ம நாமந்தே நோ கோடிக்கணக்கான இது பிறவிகளுக்கு அப்புறம் வந்து அவர் இந்த ஒரு ஞானி வந்து ஒரு பக்தன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறாரு. எனிவே ஸோ இது வந்து ஞான யோகம். ஸோ இந்த மாதிரி சகாம கர்ம யோகத்தை பார்த்தோம், நிஷ்காம கர்ம யோகத்தை பார்த்தோம், அதுக்கப்புறம் ஞான யோகத்தை பார்த்தோம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு
நோ அஷ்டாங்க யோகம். ஸோ அஷ்டாங்க யோகத்துல பாத்தீங்க அப்படின்னா யாம நியம அதுக்கப்புறம் ஆசனா பிரணயம பிரத்யாகார தியான தாரணா சமாதி அப்படிங்கிற மாதிரி எட்டு நோ பதங்கள் இருக்கு அதுல. ஸோ அதனாலதான் வந்து அஷ்ட அங்க யோகா. ஸோ அது வந்து எட்டு பதங்கள் இருக்கக்கூடிய வந்து யோகா. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த யாம நியம அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் யாம நியமத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆசனா பிராணாயாம அது வந்துட்டு இந்த உடலை எப்படி நல்லபடியா வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இது வரைக்கும் யோகத்தினுடைய ஒரு அறிகுறி எதுவுமே ஸ்டார்ட் ஆகல அங்க. ஸோ லைக் என்ன சொல்றது ஆசனா பிராணாயாம இதெல்லாம் உடல் ரீதியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிரத்யாகார அப்படின்னா இருக்கக்கூடிய புல இன்பத்தை வந்து விட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்றது. ஆகார பரித்யாக ஆகார. ஸோ ஆகாரம்னா என்னது நம்ம சாப்பிடுறத வந்து ஆகாரம்னு சொல்றோம். அது வந்து நம்ம வாய்க்கு கொடுக்கக்கூடிய ஆகாரம். கண்ணுக்கு என்ன ஆகாரம் கண்ணுக்கு வந்து இருக்கக்கூடிய காட்சி அளிக்கக்கூடிய இன்னும் விதவிதமான விஷயங்கள் அது வந்து கண்ணுக்கு ஆகாரமா இருக்கு. இன்னும் மூக்குக்கு வந்துட்டு நம்ம விதவிதமான ஸ்மெல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நமக்கு மூக்குக்கு ஆகாரமா இருக்கு. காதுக்கு வந்து ஒலி அந்த மாதிரி வேற வேற இன்னும் புலன்களுக்கு வந்து வேற வேற ஆகாரங்கள் இருக்கு. ஸோ இது பரித்யாகம் நோ அதை வந்து பிரத்யாகாரங்கும் போது அந்த ஆகாரங்களை வந்து விட்டு கொடுக்கணும் நம்ம. ஸோ அதாவது தியானத்துல உட்கார்ந்து அவங்க வந்து இந்த புலநின்பத்தையே நுகராம அவங்க வந்து இது அந்த யோகத்தை பண்ணணும். அப்போ அப்படி பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து பரமாத்மா இன்னும் பகவானை வந்து பரமாத்மா ரூபத்துல வந்து அவங்க தியானம் பண்றாங்க. ஸோ அந்த தியானம் தியான தாரண சமாதி. ஸோ அந்த மாதிரி மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ அந்த மூணு ஸ்டெப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பகவான் மேல இருக்கக்கூடிய ஐக்கியம் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் இதுதான் வந்து இது அஷ்டாங்க யோகம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஸ்டெப் இருக்கு. ஒன்னு வந்து யோகா ருருக்ஷ. யோகா ருருக்ஷன்னா இன்னும் முதல்ல இருக்கக்கூடிய இந்த பிகினர் ஸ்டேஜ்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் யோகா ருடா அப்படின்னா அது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஸோ அட்வான்ஸ் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து ஞான யோகம் மாதிரி தான். ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அனுபவிக்கணுங்கிற அந்த ஆசையை வந்து துறந்தவங்க தான் வந்து அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் பண்ண முடியும். ஸோ இல்லைன்னா இந்த ஆசனங்கள் இந்த மாதிரி பாடி எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அந்த யோக முறையில வந்து முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு இந்த உலக பற்றுதலை வந்து இழக்கணும். அப்பதான் வந்துட்டு அந்த யோக முறையில முன்னேறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஞான யோகம் அஷ்டாங்க யோகம் இது ரெண்டும் வந்து ஆல்மோஸ்ட் நோ சேம். பட் ஆனா ஞான யோகத்துல வந்துட்டு அவர் பிரம்ம ஜோதியை போய் அடையணும்னு நினைக்கிறாரு. நோ இது அஷ்டாங்க யோகத்துல வந்து அவங்க பரமாத்மாவை அடையணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பட் ஆனா இது எல்லாமே வந்து பக்தி யோகத்துல இருந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். ஏன்னா பக்தி யோகம்ங்கிறது என்னது பக்தி யோகம்ங்கிறது வந்து பகவானுடைய சேவையை செய்யறது. ஸோ இப்போ அஷ்டாங்க யோகத்துல கூட நம்ம பரமாத்ம ரூபத்தை வந்து தியானம் பண்றோம்னு சொல்லி சொல்றோம். பக்தினா என்னது நோ ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஷ்யம் சாக்கியம் ஆத்ம நிவேதனம். ஸோ இதெல்லாம் தான் பக்தி யோகா. அதுல வந்து ஸ்மரணம் பகவானை வந்து சிந்திக்கிறதும் வந்துட்டு அதுவும் ஒரு பக்தி யோகம். ஆனா இந்த அஷ்டாங்க யோகி கூட அவர் பகவானை வந்து தியானிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஏன் பக்தின்னு எடுத்துக்க கூடாது அது ஏன் வந்து ஒரு அஷ்டாங்க யோகத்துல வந்து கொண்டு போய் போடணும் அப்படின்னா அது வந்து பகவானை அடையணும்னு நினைக்கிறாரு. பட் ஆனா அவருடைய சுய முயற்சியில அடையணும்னு நினைக்கிறாரு. இப்ப இருக்கிற மத்த யோகங்களையும் வந்து பக்தி யோகத்தையும் மத்த யோகங்களையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மத்த யோகங்கள்ல தன்னுடைய சுய முயற்சிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அதுல. ஸோ பக்தி யோகம்னா என்னது நான் பகவானை அடையணும் பட் ஆனா அதுக்கு உண்டான தகுதி என்கிட்ட கிடையாது. நான் பகவானுடைய கருணையினால நான் அவரை அடைஞ்சேன் அப்படின்னா அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி அப்படிங்கிற ஒரு ஒரு இதுல வந்துட்டு ஒரு பக்தன் வந்து பகவான் கிட்ட சரணடைகிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதுதான் வந்து அது பக்தி யோகம்னு சொல்லி சொல்றோம். இன்னொன்னு பக்தி யோகத்துல வந்து பகவானை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் செகண்ட் வந்து பகவானுக்கு நான் சேவை செய்யணும் அவருக்கு என்ன தேவை அப்படிங்கறத பார்த்து நான் சேவை செய்யணும் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யோகங்கள்ல கர்ம யோகத்துல எப்படி அப்படின்னா நான் வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றது சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றேன் நான் பகவானுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா லைக் ஏதோ யாகம் பண்ணணுமா ஏதாவது இது பண்ணணுமா சொல்லுங்க அதெல்லாம் பண்றேன் பட் எனக்கு என்ன வரணுமோ அது வந்து வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அவர் வந்து பகவான்கிட்ட சொல்றாரு உனக்கு என்ன வேணுமோ கேளுப்பா நான் உனக்கு கொடுத்துட்றேன் ஒரு சைட்ல போய் உட்காந்துக்கோ எனக்கு என்ன எனக்கு நீ கொடுக்கறத மட்டும் ஸ்டாப் பண்ணாது அதை மட்டும் இன்னும் அனுப்பிச்சுட்டே இரு உனக்கு ஏதாவது கம்மின்னா சொல்லு நான் உனக்கு கொடுத்துட்றேன் அதுக்கு மேல வந்து இன்னும் என்ன சொல்றது
இது உனக்கு என்ன உனக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்கறியோ, என்ன யாகம் பண்ணுமோ என்ன பூஜை பண்ணுமோ சொல்லு, நான் பண்ணிடுறேன், எனக்கு கொடுக்க வேண்டியது நீ கொடுத்துட்டே இரு அப்படிங்கிறது தான் வந்து கர்மயோகம். ஞான யோகம் அப்படின்னா அதை வந்துட்டு சரி நோ ஏன் வந்து இந்த மாதிரி பகவான் கிட்ட இருந்து கேட்டு வாங்குவானே, ஸோ வாங்குற விஷயமும் வந்துட்டு பௌதிகமான விஷயம், அது தற்காலிகமான விஷயம், தற்காலிகமான விஷயத்தை எல்லாத்தையும் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞான யோகத்துக்கு போறாங்க. அண்ட் அஷ்டாங்க யோகத்துல என்ன, சரி பகவானை அடையணும்னு சொல்றாங்க, சரி நம்ம பகவானை வந்து தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பகவான் மேல தியானத்தை பண்றாரு. பட் ஆனா பகவான் கிட்ட சரணடைறது கிடையாது, பகவானை வந்து அடையணும்னு நினைக்கிறாரு தன்னுடைய முயற்சியில. சோ அதுதான் வந்துட்டு அஷ்டாங்க யோகத்துல இருக்கக்கூடிய எல்லா யோகத்திலும் இருக்கக்கூடிய குறைபாடு வந்து இதுதான், பகவானுடைய ஹெல்ப்பை வந்து எடுக்கிறது கிடையாது. சோ இவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய சுய முயற்சியில அடையணும்னு நினைக்கிறாங்க. பட் பக்தி யோகம்னா என்னது, பக்தி யோகம்னா வந்துட்டு நான் பகவான் அடையணும், எதுக்காக பகவான் அடையணும், எனக்கு திருப்தி அடையறதுக்காக வேண்டி கிடையாது, பகவானுக்கு திருப்தி கொடுக்கறதுக்காக வேண்டி. சோ இவங்க இருக்கிறவங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் கூட போய் பகவான் கிட்ட நீ இருக்கிற எல்லா உயிர்வாளிகளுக்கும் வந்து என்னென்னமோ எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குற, உனக்கு என்ன வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கறது கிடையாது. சோ அதை கேட்கறது ஓன்லி பக்தன் தான் வந்து அதை கேட்கறான். அதனாலதான் பாத்தீங்கன்னா பக்தி யோகத்துல நோ ஃப்ரம் நோ ரொம்ப முதல் நாள்ல இருந்தே வந்து நம்ம எப்படி பண்றோம், நம்ம பகவானுடைய நாம ஜபத்தை பண்றோம், அதுக்கப்புறம் பகவானுக்கு நல்ல நல்ல பலகாரங்களை பண்ணி அவருக்கு வந்து அர்ப்பணம் பண்றோம். சோ இதெல்லாம் வந்துட்டு பகவானுக்கு என்ன பிடிக்கும், பகவானுக்கு எப்படி சேவை செய்யறது அப்படிங்கிறது வந்து முக்கியத்துவமா இருக்கு, அதுதான் வந்து பக்தி யோகம். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்ல எது வந்து சிறந்தது, நோ அது ஆப்வியஸ்லி நம்ம பக்தி யோகம்னு சொல்லலாம், ஏன்னா நம்ம வந்து பக்தி யோகத்தை ப்ராக்டிஸ் பண்றோம். பட் ஆனா எதுனால அது சிறந்தது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கணும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது யாரு வந்து இந்த யோக முறைகளை வந்து யாரு வந்து பின்பற்ற முடியும், ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கர்ம யோகத்துக்கு வந்து என்ன சொன்னோம், அதுதான் இருக்கலையே நோ கீழே இருக்கக்கூடிய அடித்தளம். அந்த கர்ம யோகத்தை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன வேணும், நமக்கு முக்கியமா நமக்கு வந்துட்டு சாஸ்திரத்தை பின்பற்றணும். சோ அப்படி இல்லைன்னா கர்ம யோகம் ஸ்டார்டே பண்ண முடியாது. பட் ஆனா பக்தி யோகத்தை வந்து யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க, லைக் இருக்கலையே ரொம்ப ரொம்ப அடித்தளமான லைக் ஆர் இன்னும் கீழே இருக்கக்கூடிய தளத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க யாரு, நம்ம சாஸ்திரத்துல பார்க்கலாம், நம்ம இதுல பாகவதத்துல பார்க்கலாம், கஜேந்திரன். கஜேந்திரன் வந்து ஒரு மிருகம், சோ மிருகத்துக்கு வந்து சாஸ்திரம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது, சோ அதுக்கு ஒண்ணும் புரியவும் புரியாது. ஆனா கஜேந்திரன் வந்து பக்தி யோகத்தை பண்ணது, அவனுக்கு பகவானுடைய பிராப்தி கிடைச்சது. சோ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், பக்தி யோகத்துக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டும் கிடையாது, யாரு வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த அந்த வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ கர்மயோகத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னா அவனுக்கு வந்து சாஸ்திரத்தை பின்பற்றணும், நோ வர்ணங்கள் ஆசிரமங்கள் அதெல்லாத்தையும் பின்பற்றணும், அப்பதான் வந்து கர்மயோகம் ஸ்டார்ட் ஆகுது. ஞான யோகத்தோ இன்னும் நம்ம மறந்தே போயிடலாம், ஏன்னா அது இன்னும் உங்களுக்கு இந்த பௌதிக ஆசைகள் எல்லாமே சூன்யமாகணும், அப்பதான் வந்துட்டு ஞான யோகத்தை ஸ்டார்ட் பண்ண முடியும். அஷ்டாங்க யோகம் காட்டுக்கு போய் தவம் இருக்கணும், அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பக்தி யோகம் வந்து எங்க இருந்து வேணா யாரு வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அது வந்து பக்தி யோகத்தினுடைய ஒரு சிறப்பு. சோ ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்துட்டு மற்ற யோக முறைகள்ல என்னென்னமோ பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் பக்தி யோகத்துல கிடைக்குமா, நம்ம வந்து அது கஷ்டமான யோக முறை, அதெல்லாம் பண்ண நமக்கு ஏதோ பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்றாங்க. பட் ஆனா பக்தி யோகம் இவ்வளவு சிம்பிளா இருக்கு, இதுல அதுல கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும் இதுல வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரலாம். சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது, நம்ம வந்துட்டு பாவ செயல்கள், பாவ செயல்களை வந்துட்டு வந்து கர்ம யோகத்துல வந்து பாவ செயல்களை மீண்டு நம்ம வந்து சாஸ்திரத்துக்கு இன்னும் சாஸ்திரத்தை படிச்சு அதுல கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்திக்கணும் அப்படிங்கிறது வந்து கர்மயோகம். சோ அதுல வந்து பாவ செயல்கள்ல இருந்து விடுபடுறோம் நம்ம, நோ அட்லீஸ்ட் பௌதீக பாவ செயல்கள்ல இருந்து விடுபடுறோம், விக்கர்மத்துல இருந்து விடுபடுறோம். சோ அந்த இது பக்தியில கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு நல்ல ஒரு கவி அவர் வந்து பாடுறாரு, இதுக்கு ரெஃபரன்ஸ் எங்கன்னு தெரியல எனக்கு, ப்ரோபாதர் அடிக்கடி வந்து இதை கோட் பண்ணுவாரு, காமாதினாம் கதினா கதிதா பாலிதா துர்நிதேச தேஷாம் ஜாத்தமயி ந கருணா ந திருபானோ பசாந்தி உச்சஜைதா நதயது பதே சாம்பிருதம் லப்த புத்து ஸ்வாமாயதாம் அபயம் மாம் வீங்ஷாத்மதாஷே. சோ இதுல பாத்தீங்கன்னா காமாதினாம் கதினா கதிதா பாலிதா துர்நிதேச தேஷாம் ஜாத்தமயி ந கருணா ந திருபானோ பசாந்தி அப்படின்னா இந்த காம ஆதி காம குரோத மோக லோப மத மாத்சரியம் அப்படின்னு சொல்லி ஆறு விஷயங்களை சொல்றாங்க. சோ காமம் குரோதம் லோபம்னா வந்துட்டு பேராசை, இன்னும் அந்த மாதிரி இன்னும் ஆறு ஆறு வகையான
லைக் பௌதிக பாவ செயல்கள், அதாவது பாவத்தை தூண்டக்கூடிய செயல்கள் வந்து இருக்கு. சோ காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமத்வம் இன்னும் மகாசனோ மகா பாப்மா வித்யே நமே வைரினம். சோ இதெல்லாம் பாவத்தை தூண்டக்கூடிய வந்து விஷயங்கள். சோ காமாதினாம், சோ இந்த காமாதினாம் அப்படின்னா இந்த ஆறு விஷயங்களையும் வந்து ஒரே வார்த்தையில போடுறாங்க. காம ஆதி நோ காம ஆதி அப்படின்னா லைக் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லாமே. சோ காமாதினாம் கதினா கதிதா பாலிதா துர்நிதேஷஸ். சோ நான் இந்த காம குரோத மோகம் இந்த இந்த ஆறு விஷயங்களை வந்து நான் ரொம்ப ரொம்ப சின்சியரா நான் இதுக்கு சர்வ் பண்ணியிருக்கேன், இதுக்கு வந்து சேவை பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் இவங்களை வந்து என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு மாஸ்டரா ஒரு நல்ல ஒரு நோ முதலாளியா நினைச்சு அவரு அவங்க பின்னாடி அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப நான் சேவை பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் அவங்க என்னைக்கும் என் மேல கருணையை காட்டினது கிடையாது. சோ அப்படி இருந்தும் அவங்க வந்து என்கிட்ட நல்ல வேலை வாங்கியிருக்காங்க. இந்த காமம் வந்து என்னைக்கும் சொன்னது கிடையாது, நீ இவ்வளோ எனக்கு சேவை பண்ணிருக்க இது போதும்பா, எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு, நீ வந்து இப்ப சேவையில இருந்து விலகிக்கலாம் அப்படின்னு என்னைக்கும் அவங்க சொன்னது கிடையாது. சோ நோ நான் திருப்பா நான் உப்ப சாந்தி நோ லைக் அவங்க எப்பவுமே திருப்தி அடைஞ்சது கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப கெட்ட ஒரு நோ இது முதலாளி கிட்ட யா மாஸ்டர் கிட்ட நான் வந்து சேவை பண்ணியிருக்கேன். பட் ஆனா துவாமாயதாம் லைக் வாட் இஸ் இட் காமாதினாம் கதினா கதிதா பாலிதா துர்நிதேஷ தேச்சாம் ஜாத்தமயி ந கருணா நதுபான உபசாந்தி உச்சுஜெய்தான் உச்சுஜெய்தான் அத்த எதுபதே சாம்பிருதம் லப்த புத்திஸ். ஆனா இப்ப ரீசெண்டா இந்த கிருஷ்ண கான்சியஸ்னஸ்க்கு நான் வந்திருக்கேன். உச்சுஜெய்தான் அத்த எதுபதே, எதுபத்தினா நோ இது கிருஷ்ணர், கிருஷ்ணர் தான் வந்து எதுபதி. சோ உச்சுஜெய்தான் அத்த எதுபதே சாம்பிருதம் லப்த புத்திஸ் நோ இப்பதான் எனக்கு கொஞ்சம் புத்தி வந்துச்சு, நான் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அதனால என்னாச்சு, நான் பகவான் கிட்ட சரணடைஞ்சேன், எனக்கு இந்த பாவ செயல்கள் கிட்ட இருந்து இன்னும் ஃபுல்லா எனக்கு விடுவு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவி வந்து சொல்றாரு. சோ அப்போ இன்னும் ஒரு கர்ம யோகத்தை பண்ணி நம்ம பாவ செயல்கள்ல இருந்து விடுபடுறது வந்து பக்தி யோகத்திலயும் கிடைக்குது நமக்கு அந்த பெனிஃபிட். இன்னும் அதுதான் வந்து நம்ம இந்த இதுல பார்த்தோம். சோ பக்தி யோகத்துல அந்த விஷயம் வந்து கண்டிப்பா கிடைக்குது நமக்கு. அதுக்கப்புறமேலு நம்ம இந்த பௌதிக விஷயங்களை வந்து என்ஜாய் பண்ணணுங்கிற அந்த டெண்டன்சி, என்ஜாய் பண்ணணுங்கிற அந்த ஆசையை வந்து இன்னும் அதுல இருந்து விலகணும். அதுதான் வந்துட்டு நிஷ்காம கர்ம யோகத்தினுடைய ஒரு லெவல். சோ அது வந்து கிடைக்குமா நமக்கு, சோ அந்த 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 விஷயம் வந்து நமக்கு கிடைக்குமா நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் துருவ மகாராஜனுடைய கதையை கேட்டிருப்போம். அவர் வந்துட்டு அவங்க அப்பா அவங்க பாட்டனார் முப்பாட்டனாரை விட பெரிய ஒரு ராஜ்யத்தை வந்து கிடைக்கணும் லைக் இது அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல வந்து அவரு காட்டுக்கு போறாரு, போய் தவம் பண்றாரு. நாரத முனியினுடைய கிருபை கிடைச்சது. அவரு நாரத முனி வந்து அவர் பக்தி யோகத்தை பண்ண சொன்னாரு, இந்த மாதிரி நீ பகவான திருப்திப்படுத்தி அவரோட தர்சனத்தை இன்னும் இதாயிடுச்சு அப்படின்னா உனக்கு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் உனக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நீ என்ன வேணுமோ அதை வந்து சைட்ல வச்சுட்டு பகவான திருப்திப்படுத்துறது பாரு, அவரு கிடைச்சிட்டாரு அப்படின்னா உனக்கு இருக்கிறது எல்லாமே கிடைச்சிடும், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாரு. சோ உடனே துருவ மகாராஜ் வந்து தவம் இருக்கிறாரு. தவம் இருந்து என்னாச்சு, 6 மாசம் தவம் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் விஷ்ணு சுயம் அவர் வந்து காட்சி அளிக்கிறாரு அவருக்கு. சோ காட்சி அளிக்கும் போது இந்த பிரலாத சாரி துருவ மகாராஜ் வந்து சொல்றாரு, ஸ்தானாபிலாஷி தபசி ஸ்துதோஹம் துவாம் பிராப்தவான் தேவ முனிந்திர குஹ்யம் காஞ்சன் விச்சின்வன் அபி திவ்ய ரத்னம் சுவாமின் கிருதார்த்தோகம் வரம் நயாச்சே. சோ அப்படின்னா ஸ்தானாபிலாஷி, அபிலாஷின்னா வந்து ஒரு ஆசையனோட வந்த நான், எதுக்கு என்ன ஆசையினால வந்த நான், ஸ்தான அபிலாஷி எனக்கு ஒரு ஸ்தானம் வேணும், எனக்கு ஒரு பெரிய ராஜாங்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்பார்த்து வந்த நான் ஸ்தானாபிலாஷி தபசி ஸ்தித்தோகம், அதுக்காக வேண்டி ரொம்ப ரொம்ப பெரிய தவம் இருந்தேன் நான் தபசி ஸ்தித்தோகம். ஆனா என்ன கிடைச்சது எனக்கு, ஸ்தான அபிலாஷி எனக்கு வந்து ஒரு ராஜாங்கம் வேணும்னு சொல்லி வந்தேன், பட் ஆனா எனக்கு கிடைச்சது என்ன, துவாம் பிராப்தவான், அதனால நீங்க கிடைச்சிட்டீங்க எனக்கு. இன்னும் விஷ்ணுவை பார்த்து சொல்றாரு, துவாம் பிராப்தவான் துவாம் பிராப்தவான் தேவ முனிந்திர குஹ்யம், இது நீங்க வந்து தேவர்கள் முனிவர்கள் நோ இந்திரா நோ இவன் இவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்க கிடைக்கிறது, இவ்வளவு ஈஸியா வந்து நீங்க கிடைக்க மாட்டீங்க. என் மேல என்ன பாத்தீங்கன்னு தெரியல, என் மேல கிருபைய காமிச்சு நீங்க வந்து வந்திருக்கீங்க முன்னாடி. துவாம் பிராப்தவாம் தேவ முனிந்திர குஹ்யம் காஞ்சன் விச்சின்வன் அபி திவ்ய ரத்னம், நான் இங்க வந்தது வந்து இன்னும் ஒரு கண்ணாடி துண்டுகளை வந்து நான் தேடி வந்திருக்கேன். காஞ்சம் விச்சின்வன் நோ அபி திவ்ய ரத்னம் நோ, ஆனா எனக்கு கிடைச்சது வந்து திவ்ய ரத்னம் நோ வைடூரியங்கள் நோ ரத்னங்கள் இதை வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. சோ அவருடைய அந்த பெரிய ராஜாங்கத்தினுடைய ஒரு ஆசையை வந்து அவரு
கண்ணாடி துண்டுகளுக்காக இன்னும் கண்ணாடி துண்டுகளோட ஒப்பிடுறாரு. அண்ட் பகவான் கிடைச்சதை வந்து ரத்னங்களை நோட ஒப்பிடுறாரு. அந்த ஒப்பீடு கூட வந்து இன்னும் சரியானது கிடையாது. ஏன்னா இன்னும் பகவான் வந்து இன்னும் பல மடங்கு ஒரு பெரிய பொக்கிஷம் இன்னும் அந்த அந்த இதை வந்து கிடைச்சதை வந்து அவர் இது சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, துவாம் பிராப்தவாம் தேவ முனிந்திரு குஹ்யம் காஞ்சன் விச்சின்மன் அபிதிவ்ய ரத்னம் சுவாமின் கிருதார்த்தோகம் நோ கிருதார்த்த அப்படின்னா உங்களுக்கு எப்படி நான் நன்றி கடனை சொல்றதுன்னு தெரியல. நோ இவ்வளோ பெரிய இத்தினோண்டு ஒரு நோ நான் கொடுத்த நான் பண்ண தவம் வந்து இவ்வளோ சின்னது, அதுக்கு நீங்க கொடுத்துருக்கிற பெனிஃபிட் நோ உங்களோட தர்சனத்தை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க, அது இவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இந்த விஷயம் இதை வந்து இது இதுக்குண்டான நன்றி கடனை வந்து நான் எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சுவாமின் கிருதார்த்தோ அகம் நோ கிருதார்த்தோ அகம் நோ வரம் நயாச்சே எனக்கு இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம் நோ எதுவுமே வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டார் அவர். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நிஷ்காம கர்ம யோகத்தினுடைய பலனா வந்து நம்ம பார்த்தோம். நிஷ்காம கர்ம யோகத்துல என்னது, இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அனுபவிக்கணுங்கிற அந்த ஆசை வந்து போகுது. அது வந்து நோ துருவ மகாராஜ் வந்து பக்தி யோகத்தை பண்ணி நோ அதே இது அதே ரிசல்ட் அவருக்கு கிடைச்சது. நோ அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு இனி என்ன வேணும், எனக்கு இந்த பௌதிக உலகத்துல எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஸோ அப்போ இந்த நிஷ்காம கர்ம யோகத்தினுடைய பலன்கள் என்ன கிடைக்குதோ அது வந்து நம்ம பக்தி யோகத்திலேயே கிடைச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இது ஞான யோகம். ஸோ ஞான யோகத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஞான யோகத்தினுடைய பெனிஃபிட் என்னது, மோட்சம். ஸோ அந்த மோட்சத்தை வந்து இன்னும் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றது, பிரம்மா வந்து சொல்றார் அந்த மோட்சத்தை. Just a minute. அவர் வந்து இந்த 10வது காண்டத்துல 14வது சாப்டர் 8வது ஸ்லோகம். ஸோ அவர் சொல்றாரு, தத்தேனு கம்பம் சுசுமீக்ஷமானம் புஞ்சான ஏவாத கிருதம் விபாகம் ஹிருத்வாக் வகுர்பிர் விததன் நமஸ்தே ஜீவேதயோ முக்த பதேசதாயவாக். ஸோ அப்படின்னா தத்தே அனுகம்பம் நோ அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய நோ கருணை நோ கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவே போதும். அதை வந்து எதிர்பார்த்து தத்தே அனுகம்பம் சுசுமீக்ஷமானம் புஞ்சான ஏவாத்ம கிருத்தம் விபாக்கம். ஸோ நான் வந்து எல்லா வகையான கஷ்டங்களையும் அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் நான். இன்னும் புஞ்சான ஏவாத்ம கிருத்தம் விபாக்கம். ஸோ உங்களுடைய கிருபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நான் எவ்வளோ கஷ்டங்களை வேணாலும் நான் வந்துட்டு அடையறதுக்கு விரும்புறேன். லைக் எவ்வளோ கஷ்டங்களை வந்து நான் அனுபவிக்கணுமா இருந்தாலும் சரி அதெல்லாம் எனக்கு ஓகே. அப்படி இருக்கும் போதும் அந்த கஷ்டங்களை அனுபவிக்கும் போதும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஹிருத் வாக் வகுர்பிர். ஹிருத்னா ஹிருதயம், வாக்னா வந்துட்டு வார்த்தைகள், அண்ட் தென் வபு வபுனா வந்து உடல். ஹிருத் வாக் வகுர்பிர் விததன் நமஸ்தே, நான் உங்களுக்கு எப்பவுமே சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நோ அந்த சேவையில வந்து என்னைக்கும் வந்து குறைபாடு வராது. எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி எந்த ஒரு இது நிலைமையா இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு எப்பவுமே வந்து நான் உங்களுக்கு சேவை செய்வேன். அப்படி இருக்கும் போது என்ன ஆகுது, ஸோ ஜீவேத யோ முக்தி ச தே ச தாயபாக். ஸோ அது என்னன்னா எனக்கு முக்திங்கிற விஷயம் என்ன ஆகுது, தாயபாக். தாயபாக்னா வந்துட்டு இப்போ வந்து அப்பாவுனுடைய சொத்து வந்து பையனுக்கு வரும். ஸோ அது வந்துட்டு நேச்சுரல் லா. நோ அவர் அப்பாவுக்கு இருக்கக்கூடிய சொத்து வந்து அப்படியே நேச்சுரலா பையனுக்கு வரும். அந்த மாதிரி இந்த முக்திங்கிறது வந்துட்டு எனக்கு தனியா அடையணும்னு கிடையாது. ஜீவேத யோ முக்தி ச தாயபாக் நோ அப்படின்னா எனக்கு இந்த முக்தி வந்துட்டு இட் ஹாஸ் பிகம் ரைட்ஃபுல் கிளைம், எனக்கு வந்து உரிமையான ஒரு சொத்து ஆயிடுச்சு அது. ஸோ அதை வந்து நான் தனியா அடையணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து எதுவும் பண்றதுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மா வந்து சொல்றாரு 10வது காண்டத்துல. ஸோ இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா நோ ஞான யோகத்தினுடைய லட்சியம் அதாவது இந்த முக்தி அடையிறது, அது வந்து பக்தி யோகத்துல ஈஸியா கிடைச்சிருது. அதனால ஒரு டிவோட்டி வந்து அந்த இது ஞான யோகம் அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் வந்து அவருக்கு கிடைச்சிருது. ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா கர்மயோகத்துல இருக்கக்கூடிய பெனிஃபிட் அதாவது இன்னும் பாவ செயல்கள்ல இருந்து விடுபாடு, சகாம கர்ம யோகத்துல இருக்கக்கூடிய இது அதுவும் வந்து கிடைக்குது நமக்கு பக்தி யோகத்துல. இன்னும் அதுக்கு வந்து நம்ம இதை பார்த்தோம், காமாதினாம் ஸ்லோகத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் இது நிஷ்காம கர்ம யோகத்துல வந்துட்டு நமக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கணுங்கிற அந்த ஆசை போகுது. அதுவும் துருவ மகாராஜனுடைய ஒரு உதாரணத்துல நம்ம பார்த்தோம், அதுவும் வந்துட்டு நோம் பக்தி யோகத்துல கிடைச்சிருது. அதுக்கப்புறம் 3வது வந்து ஞான யோகத்துல முக்தி கிடைக்குது, அதுவும் வந்து பக்தி யோகத்துல ஈஸியா கிடைச்சிருது. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பக்தி யோகத்துல எல்லா இன்னும் மற்ற யோகத்துல கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா வந்து கிடைச்சிட்டே போகுது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது பக்தி
ஆக்சுவலா வந்து பக்தியினுடைய சுவையை அனுபவிக்கணும் அப்படின்னா அது வந்து சுத்தமான பக்தியா இருக்கணும். சோ அதுல எப்போ வந்து பியூர் டிவோஷனல் சர்வீஸ், சுத்த பக்தியை பத்தி எப்போ எழுதினாலும் ப்ரோபாத் எப்பவுமே இந்த இதை எழுதுவார். தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது அதுக்கு. சோ இங்கிலீஷ்ல வந்துட்டு நோ ஃப்ரீ ஃப்ரம் ஃப்ரூட்டிவ் டெண்டன்சி அண்ட் ஸ்பெகுலேட்டிவ் நோ பிலாசபிக்கல் ஸ்பெகுலேஷன். சோ எம்பரிக் பிலாசபிக்கல் ஸ்பெகுலேஷன், இது ரெண்டு விஷயத்த வந்து சொல்லுவார். அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இன்பங்களை வந்து அனுபவிக்கணுங்கிற அந்த ஆசையை துறக்கணும். இன்னொன்னு வந்துட்டு இன்னோ இந்த முக்தி அடையணும், இல்ல இந்த பிரம்மத்தை பத்தி வந்து நான் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதை வந்து நோ விடணும். அதாவது கர்மயோகத்தினுடைய பலன்களை வந்து விடணும், இல்ல ஞான யோகத்தினுடைய பலன்களையும் வந்து நம்ம விடணும். அப்பதான் வந்து பக்தியில சுவைங்கிறது வந்து வரும். சோ இது வந்து ரூப கோஸ்வாமி ஒரு நல்ல ஒரு இதுல சொல்றாரு, புக்தி முக்தி ஸ்பிருஹாயாவத் பிசாச்சி ஹிருதி வர்த்ததே தாவத் பக்தி சுக சுகசியார்த்தம் கதம் அபியுதயோ பவேத். அப்படின்னா புக்தி, புக்தினா பௌதிக இது புலன் இன்பம், புக்தி அண்ட் முக்தி அதாவது நான் இப்ப ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல இருக்கேன், அந்த ப்ராப்ளத்துல இருந்து விடுபடணும், இல்ல எனக்கு முக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்தி முக்தி ஸ்பிருஹா யாவத். இதுக்கு இது இன்னும் இந்த ரெண்டையும் வந்து நான் அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது தாவத் பக்தி சுகசியார்த்தம் கதம் அபியுதயோ பவேத், எப்படி இந்த பக்தியினுடைய சுவை இந்த ஒரு பக்தனுடைய ஹிருதயத்துல வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சோ இந்த மாதிரி நம்ம பௌதிக இன்பத்தை அடையணுங்கிற இதை வந்து மறக்கணும். செகண்டு வந்து இது முக்தி அடையணும் அப்படிங்கிற இதையும் இலக்கையும் வந்து நோ துறக்கணும். இப்ப வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னா இந்த கஷ்டத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் கூட நம்ம வந்து பக்தியை வந்து கிளியரா பண்ண முடியாது. சோ நமக்கு பக்தியை வந்து நல்லபடியா பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த புக்தி முக்தி இது ரெண்டுல இருக்கக்கூடிய ஆசைகளையும் வந்து நம்ம துறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பக்தியை பண்ணோம்னா அந்த பக்தியினுடைய சுவை வந்து மனசுல வரும். எப்படி இதை துறக்க முடியும்? ஏன்னா பக்தனுக்கு எது தேவையோ அது பகவான் கொடுக்குறாரு, ரைட்? அண்ட் முக்தி இருக்கிற ப்ராப்ளத்திலிருந்து வெளியில போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பக்தன் வந்து ஒரு ரெண்டு விஷயத்த பாக்குறாரு. ஒன்னு என்னுடைய கடமை என்ன, பகவானுடைய கடமை என்ன. என்னுடைய கடமை வந்து பகவானுக்கு சேவை செய்யறது, பகவானுடைய கடமை வந்துட்டு என்ன பாதுகாக்கிறதும் என்ன பாத்துக்கிறதும் அது அவனுடைய கடமை. சோ என்னுடைய கடமை நான் வந்து சரியா பண்ணா எனக்கு போதும், பகவானுடைய கடமை அவர் பாத்துப்பாரு, ரைட்? சோ அதனால வந்து அவர் கஷ்டமா இருந்தாலும் சரி, எதுவா நல்ல நல்ல ஒரு சமயமா இருந்தாலும் சரி, கஷ்டமான சமயமா இருந்தாலும் சரி, அவருக்கு பக்தி தொண்டுல இருந்து மனசு வந்து என்னைக்கும் அலைபாயறது கிடையாது, பக்தியில ஃபுல்லா நிலைச்சு நிக்கிறாரு. ஏன்னா என்ன பார்த்துக்க வேண்டிய விஷயம் வந்து பகவானுடைய செயல், அது அவரு பார்த்துப்பாரு. சோ அவரு அவருடைய சேவை எப்படி நடக்கணுமோ அதை வந்து நான் பார்க்கணும், அதுதான் வந்து என்னுடைய கடமை. சோ அதை வந்து பார்த்து ஒரு பக்தன் வந்து நல்லபடியா வந்து பக்தி தொண்டை செஞ்சுட்டு போறாரு. சோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த பக்தியினுடைய சுவை வந்து மனசுல வருது. சோ இந்த பக்தி பண்ணும் போது இந்த உலகத்தை எப்படி அனுபவிக்கணும், இல்ல இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி மீள்றது அப்படிங்கிற சிந்தனைகள் உள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம ஜபம் பண்ணும்போது கூட பார்க்கலாம். இந்த மாதிரி சிந்தனைகள் உள்ள வந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை கூட நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கிளியரா நம்மளால கேட்கவே முடியாது. சோ அந்த விஷயங்கள் வந்து அப்படி அந்த மனசை வந்து அதுதான் வந்து இது என்ன சொல்றாங்க, புக்தி முக்தி ஸ்பிருஹாயாவத் பிசாச்சி ஹிருதி வர்த்ததே, பேய் பிடிச்ச மாதிரி அது வந்து நம்மள புடிச்சுக்குமாவா. சோ அந்த மாதிரி நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நினைக்க முடியாது, இன்னும் பகவானை பத்தியும் நினைக்க முடியாது, இது அப்படி ஒரு பேய் பிடிச்ச மாதிரி வந்து அதை நம்மளை புடிச்சுக்குது. சோ இப்போ இது இது வந்து தூய பக்தியா இருக்கணும், நம்ம பண்ணக்கூடிய பக்தி, அப்பதான் வந்து அதுல இருக்கக்கூடிய டேஸ்ட் இன்னும் அதுல இருக்கக்கூடிய அந்த சுவை வந்து நமக்கு கிடைக்குது. சோ அப்படி அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பக்தி வந்துட்டு இது எல்லா இந்த மத்த யோக முறைகளோட கம்பேர் பண்றதுக்கு கூட இன்னும் மற்ற யோக முறைகளுக்கு எந்த ஒரு அருகதையுமே கிடையாது. ஆக்சுவலா பக்தி வந்து அவ்வளோ சிறந்தது. இன்னும் இது வந்து இந்த மற்ற யோக முறைகள் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். இன்னும் அது வந்து பாகவதத்துல சொல்றாங்க, நைஷ்கர்மியம் அப்பி அச்சுதபாவ வர்ஜிதம் நசோபனம் ஞானம் அலம் நிரஞ்சனம் குத புனசஸ்வதபத்ரமீஸ்வரே நச்சார்பிதம் கர்ம யத பிரகாரணம். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா நிஷ்காம கர்மயோகம், எல்லாரும் பாராட்டுறாங்க இந்த நிஷ்காம கர்மயோகத்தை. நோ இவ பாரு லைக் நோ செல்ஃப்லெஸ் சர்வீஸ், நோ சுயநலம் இல்லாம எவ்வளவு சர்வீஸ் பண்றாங்க பாருங்க. சுயநலம் இல்லாம இவங்க வந்துட்டு ஏழைகளுக்கு வந்து உணவு ஊட்டுறாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க, எத்தனையோ நோ சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு நிஷ்காம கர்மயோகத்தோட வந்து ஒப்பிடக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நைஷ்கர்மியம் அப்பி அச்சுத பாவ வர்ஜிதம், நோ கிருஷ்ணர் அதுல இல்ல அப்படின்னா அவங்க வந்து என்ன வேணா பண்ணலாம், ஆனா அதுல கிருஷ்ணர் இல்ல அப்படின்னா நைஷ்கர்மியம் அப்பி அச்சுத பாவ வர்ஜிதம் நா சோபனம், அதுல எந்த ஒரு
அழகுமே கிடையாது. அதுல வந்து என்ன சொல்றது, அது அதுக்குண்டான வந்து ஒரு ஒரு அட்ராக்ஷனே வந்து போயிடுச்சு. நோ நைஷ்கர்மியம் அப்பி அச்சுத பாவ வர்ஜிதம் நசோபனம் ஞானம் அலன் அலம் நிரஞ்சனம். ஞான யோகத்தையோட ஞான யோகம் பண்ணாலும் கூட அதுல கிருஷ்ணர் இல்ல அப்படின்னா கிருஷ்ணரை பத்தின சிந்தனை இல்ல, கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு நோக்கம் இல்ல அப்படின்னா என்ன அதுல இருக்கக்கூடிய ஒரு இது, அதுல வந்து இன்னும் ஒரு அட்ராக்ஷனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுதான் வந்து நிஷ்காம கர்ம யோகத்துக்கும் ஞான யோகத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன்னா, நோ குத பூன சஸ்வத அபத்ரம் ஈஸ்வரே அபத்ரம். அதாவது நோ லைக் இது இப்ப நிஷ்காம கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம், அது வந்து பக்தி யோகத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கர்மயோகம் அதாவது சகாம கர்மயோகம் அதை வந்து என்ன சொல்றாங்க, அபத்ரம். பத்ரம்னா வந்துட்டு ஆஸ்பிஷியஸ்னஸ், நோ மங்களகரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அபத்ர அப்படின்னா வந்துட்டு நோ அமங்கலம்னு அர்த்தம். சோ அப்ப நோ சகாம கர்மயோகம் கர்மயோகத்தை வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அபத்ரம் இது வந்து அமங்கலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நோ நச்சார்பிதம் நோ எதப்ப லைக் நச்சார்பிதம் கர்ம எதப்ப காரணம். சோ கர்மயோகத்தினுடைய ஒரு ரிசல்ட்டை வந்துட்டு எனக்கு பகவானுக்கு நான் கொஞ்சமாவது அர்ப்பணம் பண்ணல அப்படின்னா அது ஃபுல் டு ஃபுல் அது வந்து அபத்ரம். அது வந்து ஒண்ணுமே அதுல வந்து ஒரு என்ன சொல்றது, அதுல ஒரு மங்களகரமான விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுதான் வந்து பாகவதத்துல சொல்லக்கூடிய இது. சோ அதுக்கப்புறம் பிரம்மா வந்து திருப்பியும் 10வது காண்டத்துல திருப்பி சொல்றாரு, அவரு ஞானே பிரயாச உதபாஷ நமந்த ஏவ ஜீவந்தி சண்முகரிதாம் பவதீய வார்த்த ஸ்தானே ஸ்தித ஸ்ருதிகதாம் தனுவான் மனோபிர் யோ பிராயசா ஜிதஜிதா அப்பி திரைஸ்தி லோக்கியம். சோ இந்த ஞான பிரயாசம், சோ ஞானத்தை வந்து இந்த முக்தி அடையணும், இந்த இது என்ன சொல்றது, இந்த ஞானத்தை அடையணும் அப்படிங்கிற இது அந்த பிரயாசத்தை வந்து விட்டுட்டு அந்த அதுக்குண்டான வந்து அந்த எஃபர்ட்ஸை வந்து விட்டுட்டு நோ ஸ்தானே ஸ்துதோ ஸ்ருதிகதாம் தனுவான்மனோபு. சோ இருக்கிற இடத்துல இருந்துட்டு நம்ம வந்து நோ இது பகவானுடைய குணகானங்களை வந்து நம்ம கேட்கணும், ஹரிகிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணி அதை கேட்கணும். அது கேட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது, நோ ஸ்தானே ஸ்துதா ஸ்ருதிகதாம் தனுவான் மனோபர் நோ நம்ம நம்மளுடைய உடல் சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்தானே ஸ்தித ஸ்ருதிகதாம் தனுவான் மனோபு ஏ பிராயஸ்தா இந்த இந்த முயற்சினால நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னா ஏ பிராயசா ஜித ஜிதோ நோ ஜித அஜித. சோ அஜிதன்னா வந்து யாருமே வெல்ல முடியாத ஒரு ஆள், அது அதுதான் வந்து கிருஷ்ணருடைய பேர் அஜித. சோ அப்படிப்பட்டவரை வந்து ஜித இன்னும் அப்படிப்பட்டவரை வந்து நம்ம ஜெயிச்சுக்கலாம், அப்படிப்பட்டவரை வந்து நம்ம வென்றெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பக்தி யோகத்துல வந்துட்டு வேற எந்த யோகத்திலயும் வந்து இந்த இந்த ஒரு இது கிடையவே கிடையாது, இன்னும் பகவான் வந்து நமக்கு கிடைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது பகவானை கிடைக்கிறது மட்டும் இல்ல, பகவானை வென்றெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து எதுலையுமே கிடையாது. சோ மத்த யோகத்துல எல்லாம் வந்து பகவான் கிட்ட போய் எனக்கு இது கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறதோட சரி, அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. ஆனா பக்தி யோகத்துல வந்து பகவானே வந்து நமக்கு ஒரு பக்தன் கிட்ட அடைக்கலம் புகுறாரு. சோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் இது. சோ இது துர்வாச முனி வந்து இன்னும் விஷ்ணுவை பார்க்க போகும்போது விஷ்ணுவோட சுதர்ஷன் சக்கரம் வந்து அவரை துரத்துது. சோ அந்த சமயத்துல போய் விஷ்ணு கிட்ட அடைக்கலம் எடுக்கிறாரு. சோ அப்ப வந்து துர்வாச முனி வந்து கேக்குறாரு, இந்த மாதிரி உங்களுடைய சுதர்ஷன சக்கரம் வந்து என்ன கொல்றதுக்கு வருது, நீங்க கொஞ்சம் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சோ அப்ப வந்து சொல்றாரு அவரு, அகம் பக்த பராதீன ஹி அஸ்வதந்திர இவத்வஜ சாதுபிர் கிரஸ்த ஹிருதயம் பக்தர் பக்த ஜனப்பிரிய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ நோ அகம் பக்த பராதீன சோ நோ நான் எனக்கு ஒரு சுதந்திரமே கிடையாது, ஹி அஸ்வதந்திர இவத்வஜ சோ நான் வந்து என்னோட பக்தனுக்கிட்ட நான் பராஜயம் அடைஞ்சிட்டேன், அதாவது அவங்க என்ன வந்து வென்றெடுத்துட்டாங்க, இப்ப என்னோட பக்தன் வந்து என்ன என்ன பண்ண சொல்றாரோ அதுதான் வந்து நான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சோ இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா லைக் இந்த கர்மயோகத்துல வந்துட்டு நோ ஒரு பக்தன் வந்து சொல்றாரு, நான் உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் நீ எனக்கு கொடுத்துட்டே இரு, நோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத நான் பௌதிக உலகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பகவான் என்ன சொல்றாரு அந்த கர்மயோகத்துல இருக்கவனுக்கு, சரிப்பா நானும் என்னுடைய வைகுண்டத்துல நான் பிஸியா இருக்கிறேன், நீ என்ன வேணாமா பண்ணிக்கோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்றாரு. சோ நம்ம எப்படி நம்ம பகவான் கிட்ட போய் அடையிறோமோ அதே மாதிரிதான் அவரும் இது பண்ணுவாரு. சோ அப்போ எனக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எங்க பகவான் ஏன் எதுவுமே பகவான் எதுவுமே பண்றது இல்லை, நான் இவ்வளவு பூஜை பண்ண அது பண்ண இது பண்ண அப்படின்னா, சோ நம்ம ஆசை என்னது நம்ம பௌதிக இன்பத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அடையணும்னு நமக்கு ஆசை கிடையாது. சோ கர்ம யோகத்துல சோ அப்போ கிருஷ்ணர் என்னது அவருடைய லீலைகள்ல அவர் பிஸியா இருக்கிறாரு, சோ நமக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவர் வரமாட்டாரு ஆக்சுவலா. சோ அதுக்கப்புறம்
கர்மயோகம். ஞான யோகத்துல என்னாச்சு, ஞான யோகத்துல வந்துட்டு சரி நான் இந்த மாதிரி பௌதிக இன்பத்துல எல்லாம் ஈடுபட மாட்டேன், நான் வந்து இன்னும் இந்த பௌதிக இன்ப பௌதிக விஷயங்கள் வந்துட்டு என்ன சொல்றது இது பாவகரமான விஷயங்கள் இதையெல்லாம் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எந்த ஒரு செயலுமே செய்யாம சும்மா இருக்கிறாரு. சோ அதுவும் தப்புதான். ஏன்னா நான் இப்போ நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு ஆபீஸ்ல போயிட்டு நீங்க வேலையில இருக்கீங்க, ஆபீஸ்ல போயிட்டு நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேங்க, நான் சும்மா உட்காந்துருக்கேன், இன்னும் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்க மாட்டேன் யாருக்கும் அப்படின்னா அவன் சொல்லுவாங்க ஏதோ ஒரு வேலையை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி இந்த ஞான யோகத்துல இருக்கவன் வந்துட்டு தப்பு பண்ணாம இருக்கிறான், ஆனா பகவானுக்கு சேவை பண்றது கிடையாது. சோ அதனால வந்துட்டு அவன் அந்த இதுவும் தப்புதான். இன்னும் ஒரு வேலையை வாங்கிட்டு, அதாவது இந்த உடலை வாங்கிட்டு, நம்ம வந்து இன்னும் மூச்சு காத்த பகவான் இருந்து வாங்கிட்டு, சாப்பிடுற சாப்பாட்ட பகவான் இருந்து வாங்கிட்டு பகவானுக்கு ஒரு சேவை செய்யாம போறோம். சோ அது வந்துட்டு இன்னும் பெரிய தப்பு. சோ அதனால ஞான யோகத்திலயும் வந்துட்டு அது இன்னும் இது பண்றது கிடையாது. அப்போ பக்தி யோகத்துல என்ன ஆகுது, இன்னும் பகவான்கிட்ட வந்து பக்தன் சொல்றான் நீ எனக்கு என்ன கொடுக்கணுமோ கொடு, லைக் இன்னும் நீ என்ன கஷ்டத்துல வச்சிருந்தாலும் சரி, இன்னும் சுகத்துல வச்சிருந்தாலும் சரி, எந்த சுச்சுவேஷன்ல வச்சிருந்தாலும் சரி, நீ என்ன பண்ணணுமோ என்கிட்ட பண்ணு, நான் உன்னுடைய சேவையை மட்டும் நான் எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் வந்து உங்ககிட்ட ஃபுல்லா சரணடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறாரு. சோ பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்ககிட்ட சரணடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறாரு பகவான். அகம் பக்த பராதீனோ, லைக் நான் வந்து பக்தர்கள் கிட்ட வந்து அவங்க வந்து என்ன வெண்டெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ பக்தன் வந்து எதுவுமே பார்க்காம பகவான் கிட்ட சரணடைஞ்சா பகவானும் பக்தன் கிட்ட சரணடைஞ்சிடுறாரு. சோ பகவான் வந்துட்டு பக்தன் எப்படி சொல்றாரோ அந்த மாதிரி செய்யறதுக்கு இன்னும் தயாராகிடுறாரு. சோ அதுதான் வந்து சொல்லுவாங்க, இது யசோதா வந்து கிருஷ்ணரை வந்து இப்படி இப்படி டான்ஸ் பண்ணு அப்படி டான்ஸ் பண்ணுன்னா அவங்க சொல்ற இன்னும் பேச்சுக்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடுறாரு கிருஷ்ணர். சோ அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து ஒரு பக்தர்களோட பிடியில வந்துடுறாரு. சோ அதுதான் பக்தி யோகத்துல இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இப்போ இன்னும் கடைசியா ஒரு ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறேன். சோ பக்தர்களுக்கு உண்டான ஒரு மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, பிரபாகரருடைய ஒரு ஆஃபன் கோட்டட் ஸ்லோகாஸ்ல இருக்கு, கைவல்யம் நரகாயத்தே திருதஷபூர் ஆகாஷ புஷ்பாயத்தே துர்தாந்தேந்திரிய கால சர்ப்பபதலி ப்ரோத்காததம்ஸ்த்ராயத்தே விஸ்வம் பூர்ணசுகாயத்தே விதி மகேந்திராதிஷ கீட்டாயத்தே யத்காருண்ய கடாட்ச வைபவவதம் தம் கௌரம் ஏவஸ்துமஹ. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கைவல்யம் நரகாயத்தே, இந்த ஞானிகள் இது அடையணும்னு விரும்புற இந்த கைவல்யம் அதாவது முக்தி அது வந்து நரகத்துக்கு சமானம் அப்படிங்கிறாங்க. கைவல்யம் நரகாயத்தே திருதசப்பூர் ஆகாஷ புஷ்பாயத்தே, இந்த தேவர்கள் இருக்கக்கூடிய சொர்க்கலோகம் என்னது அது ஆகாஷ புஷ்பம், அது வந்து செடியில வேணா புஷ்பம் வரும், ஆகாசத்துல என்னைக்கும் புஷ்பம் வராது. சோ அது ஆகாஷ புஷ்பம், அதாவது அது வந்துட்டு ஒரு இமேஜினரி அதாவது ஒரு செயற்கையான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் துர்தாந்தேந்திரிய கால சர்ப்ப பத்தலே புரோத்காத்த தன்ஸ்தாயத்தே. சோ இந்த யோகிகள்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, துர்தாந்தேந்திரிய இந்த இந்திரியங்கள் அதாவது புலன்கள், இந்த புலன்கள் வந்து கால சர்ப்பம்னு சொல்லி சொல்றாங்க. கால சர்ப்பம்னா அது ஒரு தடவை கொத்துச்சு அப்படின்னா ஆல் அவுட், அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி இந்த புலன்கள் வந்து இவ்வளவு இந்த யோகிகள் வந்து இந்த புலன்களை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி முயற்சி பண்றாங்க, ஆனா இந்த புலன்கள் வந்து ஒரு ஸ்லைட் இது கேப் கொடுத்தா போதும் அது போய் அது என்ஜாய் பண்றதுக்கு போயிடுது. அதனால இது வந்து கால சர்ப்பம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒரு பக்தனுக்கு என்ன ஆகுது, இந்த புரோத்காத்த தம்ஸ்த்ராயத்தே, கால சர்ப்பமா இருந்தாலும் பரவாயில்ல அதனுடைய பல்ல வந்து பிடுங்கப்பட்டுருச்சு, இனிமேல் இந்த புலன்களை பத்தி கவலைப்படணுங்கிற அந்த விஷயமே கிடையாது பக்தனுக்கு. ஏன்னா அவன் எல்லா புலன்களையும் பக்தியில வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து இந்த புலன்கள் வந்து எங்கேயும் இங்கே அங்க போறதுக்கு சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஸ்வம் பூர்ண சுகாயத்தே, இன்னும் இந்த யோகிகள் ஞானிகள் அவங்க எல்லாம் இந்த உலகத்துல இருந்து முக்தி அடையணும்னு பாக்குறாங்க, ஏன்னா இந்த உலகம் வந்து கஷ்டம். ஆனா தியோட்டி வந்து சொல்றாரு இது விஸ்வம் பூர்ண சுகாயத்தை, எல்லாமே வந்து இந்த இந்த விஷயத்துல வந்து எல்லாமே வந்து சுகமா இருக்கு. ஏன் அப்படின்னா லைக் அதுக்கப்புறம் விதி மகேந்திர கீட்டாயத்தை அதுவும் இதுக்கு முன்னாடி சொன்ன இது மாதிரிதான். ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவருக்கு திருஷ்டி இருக்கு அப்படின்னா, யத் காருண்ய கட்டாட்சம் வைபவவதம், சோ கருணை தம் கௌரம் ஏவஸ்துமஹ. சோ அந்த கௌரங்க மகாபிரபு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுனுடைய கருணை கட்டாட்சம் லைக் அது வந்து இந்த பக்தன் மேல பற்றுக்கு, அதனால வந்துட்டு அவர் வந்து இவ்வளோ ஒரு என்ன சொல்றது மகிழ்ச்சியான ஒரு நல்ல எழுச்சியான ஒரு நிலையில வந்து அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து யோக முறைகள், யோகத்தினுடைய ஏணிப்படிகள். ஸோ பாவகாரியங்கள், அதுக்கப்புறம்
சகாம கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம், அதுக்கப்புறம் வந்து ஞான யோகம், அதுக்கப்புறம் அஷ்டாங்க யோகம் அண்ட் பக்தி யோகம். பக்தி யோகம் எல்லாத்துலேயுமே சிறந்தது. அது வந்து நம்ம பக்தி யோகம் பண்றதுங்கிறதுனால வந்து நம்ம சிறந்ததுன்னு சொல்லலை, நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். ஏன்னா அது வந்து யார் வேணா அது ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு ஒரு முன் தகுதிங்கிறது இன்னும் தேவை கிடையாது. அதே சமயத்துல அதுல கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பகவானே வந்து நம்ம வென்றெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ இதனால வந்துட்டு மற்ற யோக முறைகளை விட பக்தி யோகம் சிறந்தது. அப்படியே மற்ற யோகங்களை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட அது இந்த கலியுகத்துல சான்ஸ் கிடையாது. ஏன்னா கர்மயோகம் இன்னும் நான் விவரமா சொன்னேன், இன்னும் கர்மயோகத்தை பண்றதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியெல்லாம் வந்து கலியுகத்துல கிடையவே கிடையாது. கலியுகத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா பக்தி யோகம், அதுதான் இருக்கலையே சிறந்ததும் கூட. ஸோ அதனால அந்த பக்தி யோகத்தை வந்து நம்ம முழு மூச்சா ஒரு நல்ல ஒரு இதா வந்து நம்ம பண்ணணும். டெய்லி வந்து நம்ம ஜபம் பண்ணும்போது நம்ம இது கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பொக்கிஷத்தை வந்து நம்ம காப்பாற்றணும். ஸோ அதை நல்ல ஒரு தியானத்தோட ஒவ்வொரு இன்னும் வார்த்தையும் வந்து நம்ம கேட்டு இன்னும் கிளியரா வந்து நம்ம ஜபம் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த பக்தியில வரக்கூடிய அந்த சுவை, இத்தனை சுவை இருக்கு, அதை வந்துட்டு என்ன சொல்றது, லைக் யாரும் வேற எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் வந்து நினைக்கிறதுக்கு போக மாட்டாங்க. ஸோ அவ்வளோ வந்து பக்தியில பவர் இருக்கு. ஸோ இத்தோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா.